அரசு அலுவலகத்துல உங்களுக்கு ஒரு வேலை ஆகணும்ங்கிறதுக்காக அங்க போறீங்க. அங்க உள்ள அதிகாரி அந்த வேலையை செய்யிறதுக்காக உங்கட்ட லஞ்சமா பணம் கேக்குறாரு. அப்போ அந்த அதிகாரி மேல நீங்க யாருக்கிட்ட புகார் கொடுக்கலாம்? ஒரு அரசு அலுவலர் தனது கடமையை செய்யும் பொழுது தனக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு அரசு பணியை அவருடைய அபிஷியல் டியூட்டியை டிஸ்சார்ஜ் பண்ணும் பொழுது அவர் அந்த சம்பந்தப்பட்ட நபரிடம் வந்து அந்த வேலையை செய்வதற்காகவோ இல்ல அது சம்பந்தப்பட்ட பிற நபர்களிடம் அந்த வேலையை செய்யாமல் இருப்பதற்காக லஞ்சமாக அவர் கேக்குறார் அப்படினா இது தொடர்பான புகார்கள் வந்து சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிகளிடம் கொடுக்கலாம். ஆனா அதே துறையை சேர்ந்த உயர் அதிகாரிகள் வந்து ஒருவேளை அந்த சம்பந்தப்பட்ட யார் மேல புகார் கொடுக்கப்பட்டிருக்கோ அவர் செல்வாக்கான நபரா இருந்தால் அந்த புகார்கள் சரியாக விசாரிக்கப்படாது அப்படிங்கிறதுக்காக ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது. அது வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் அப்படினு சொல்லப்படும் ஒரு சட்டம். இந்த சட்டம் வந்து அரசு பணியாளர்கள் அவங்க அரசு பணியில் செய்யும் பொழுது ஒருவேளை கொடுக்கப்பட்ட அரசு பணியை செய்தோ செய்வதற்கோ இல்ல செய்யாமல் இருப்பதற்கோ பணமாகவோ பொருளாகவோ அவங்க கேக்குறாங்க அப்படினா அது வந்து அவங்களுக்காக கொடுக்கப்பட்ட சம்பளம் அரசு ஊதியம் அதற்கு மாறான ஒரு விஷயத்தை அவங்க ஈடுபடுறாங்க அப்படினா அது புகாராக கொடுக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட புகார்கள் வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றம் சார்ந்த காவல் நிலையங்கள்ல வந்து அந்த வழக்குகள் வந்து பதிவு செய்யப்படுவதில்லை. இதற்குன்னு சொல்ல டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு துறை இயங்கி வருகிறது. இது வந்து முழுக்க முழுக்க காவல்துறை அதிகாரிகளை கொண்ட ஒரு துறை. டைரக்டர் அப்படிங்கிற ஒரு பதவி அவர் டிஜிபி அந்த ஒரு அந்த அதிகாரத்தை கொண்ட ஒரு நபர் பதவி கொண்ட நபர் அவருக்கு கீழாக வந்து டிஐஜிஸ் எஸ்பிஸ்லாம் இருக்கிறாங்க கண்காணிப்பாளர்கள். சிட்டியை பொறுத்த வரைக்கும் தனியாக அதற்குன்னு தனி எஸ்பிஸ் இருந்தாலும் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு டிஎஸ்பி தலைமையில வந்து ஒரு அலுவலகம் இயங்கி வருகிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை அலுவலகம் இயங்கி வருகிறது. இது வந்து அந்த சம்பந்தப்பட்ட மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் கீழே இயங்காமல் இங்கே மெட்ராஸ் இருக்கக்கூடிய அந்த டைரக்டரேட்ல வந்து இருக்கக்கூடிய எஸ்பிஸ் கீழே இயங்கி வருகிறது. ஒரு புகார் கொடுக்கப்படும் பொழுது அப்படிப்பட்ட புகாரை வந்து அதை வந்து விசாரணை செய்யக்கூடிய அதிகாரி முதல்ல அது உண்மைதானா இப்படிப்பட்ட ஒரு புகார் இருக்கிறதுக்கான முகாந்திரம் இருக்கிறதாங்கிறத உறுதி செய்கிறார். அது செஞ்ச பின்னாடி அவர் என்ன தொகை கேட்கிறாரு எதுக்காக கேட்கிறாரு அப்படிங்கிறதையும் உறுதி செஞ்ச பின்னாடி இரண்டு வேறு அரசு அலுவலர்கள் அதாவது இந்த அதே துறையை இல்லாத வேறு நபர்களை கொண்டு அவங்கள வர வச்சு இந்த மாதிரி ஒருத்தர் பணம் கேட்கிறாரு நீங்க ஒருத்தர் கூட போகணும் அங்கே கேட்கறது அங்கே நடக்கிறதெல்லாம் நீங்க கவனிங்க அது உண்மைதான் தெரிஞ்சு பணம் அவருக்கு கொடுக்கப்படும் பொழுது நீங்க ஒரு சைகை ஒரு 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 சிக்னல் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி அந்த நாப்தலின் டெஸ்ட் எப்படி எடுக்கணும் என்ன பண்ணணும் என்னங்கிறதெல்லாம் விரிவாக சொல்லி அந்த பணத்தை வந்து கொடுத்து அனுப்புவாங்க. இதனுடைய அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா ஒரு புகார் கொடுக்கக்கூடிய நபர் அந்த சூழல புகார் கொடுத்துட்டு பின்னாடி அவர் அதுக்கு பின்னாடி வழக்கு விசாரணைக்கு வரக்கூடிய சூழல்ல அவர் ஒதுங்கி போனாலும் கூட அந்த வழக்கு தப்பு செஞ்ச அதிகாரிக்கு எதிராக உறுதியாக நிக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த அரசு அலுவலர்களை வந்து ரெண்டு பேரை இந்த மாதிரியான பணிக்கு எடுத்துக்கொள்றாங்க. ஆகவே இது பிற வழக்குகள் போல் இல்லாமல் ஒரு பணம் கேட்கப்பட்டு டிமாண்ட் அந்த டிமாண்ட் கேட்கப்பட்டு பணம் கொடுக்கப்பட்டு அப்படிப்பட்ட சூழல் அவர் கைது செய்யப்படுவார். ஆனால் சட்டம் மிக கடுமையாக பார்க்கிறது. இது வந்து சட்டப்பிரிவு வந்து 7 அதை பத்தி சொல்லுது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல. இது தவிர செக்ஷன் 13(1)(d) அந்த சட்டப்பிரிவுகள் வந்து மிக கடுமையாக இந்த மாதிரியான ஒரு அரசு அலுவலர் எப்படி செய்கிறாரு தொடர்ந்து இதே மாதிரியான செயலில் ஈடுபட்டு வருகிறார் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அது வந்து சட்டப்பிரிவாக பதிவு செய்யப்படுகிறது. இதுல இந்த சட்டப்பிரிவுடைய மிக முக்கியமான அம்சம் என்ன அப்படின்னா ஒரு அரசு அலுவலர் மட்டும் இந்த மாதிரியான வழக்குகள்ல வழக்கு பதிவு செய்யப்படுவதில்லை கைது செய்யப்படுவதில்லை. அவருக்கு உடந்தையாக இருக்கக்கூடிய நபர் ஒரு தனிநபராக ஒரு இண்டிபெண்டன்ட் பர்சன் உதாரணத்துக்கு சப்ரைஸ்டர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் ரைட்டர் ஒரு கலெக்டர் ஆபீஸ்க்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு டீ கடையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் காவல் நிலையத்திற்கு வெளியே இருக்கக்கூடிய ஒரு பேப்பருக்கு போடுற ஒரு நபர் இப்படி யாராக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான குற்றச்செயல்களுக்கு உடந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க மீதும் இந்த சட்டப்பிரிவின் கீழே வழக்கு பதிவு செய்யப்படும். இப்படிப்பட்ட குற்ற செயல்களுக்கு 6 மாத காலத்திலிருந்து 7 ஆண்டு காலம் வரை தண்டனையாக நீதிமன்றம் தண்டனை விதிக்கிறது. அரசு அலுவலகங்கள்ல லஞ்சமா பணம் கேட்டாங்க அப்படின்னா யாருக்கிட்ட புகார் செய்யலாம்ங்கிறத பார்த்தோம். ஆனா வழக்கமா நாம புகார் கொடுக்கறது இல்ல. நம்மளுடைய வேலைப்பழு காரணமா வேலை சீக்கிரம் முடிஞ்சா பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாமளும் பணம் கொடுத்துட்டு வேலையை செஞ்சுட்டு போயிடும். ஆனா லஞ்சமா பணம் கொடுப்பதும் தவறு. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.